ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் முடிக்கின்றது இல்லை கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தப்புனல் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேட் எக்ஸாமுக்கும் அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது. என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா, கேட் எக்ஸாமுக்கு என்ன பண்ண பெனிஃபிட் இருக்கும், நம்ம கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணுற டைம்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிசி நெட்டும் ட்ரை பண்ணலாமா, ரெண்டோட சிலபஸும் காமனாக இருக்குமா, எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும், எந்த மாதிரியான டிகிரி முடிச்சவங்க கேட் ட்ரை பண்ணலாம், இல்லை யூஜிசி நெட் பொறுத்தவரையும் எந்த டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், ப்ளஸ் முக்கியமாக கேட்குறது அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா, கேட் எக்ஸாம் எழுதுனால என்ன பெனிஃபிட், அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுனால என்ன பெனிஃபிட், இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேட் அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் ரெண்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி, ப்ளஸ் எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும், சிலபஸ் காமனாக வருமா, ஒரே டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருமா, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான டிகிரி முடித்தவங்க இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு பிஜியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம நேஷனல் லெவலில் நடக்கிற கேட் எக்ஸாமோ இல்லை யூஜிசி நெட்டோ ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் குழுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது, இது எழுதுனா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதோட சிலபஸ் இப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதோட பெனிஃபிட் கூட வந்து தெரியறதில்ல, ட்ரை பண்ணுறது கூட இல்லை. ஒரு இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதலாம், இதெல்லாம் எழுதுனா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி படிக்கிற தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது ரிலவெண்ட்டாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, அட்லீஸ்ட் அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுமே நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் உங்களுக்கு. முக்கியமாக கேட் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிராஜுவேட் ஆப்டியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பார்த்தோன்னே நிறைய பேர் இது இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான எக்ஸாம் தான், நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பிஎஸ்சிலேருந்து எம்எஸ்சிலேருந்து இந்த மாதிரி நிறைய டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், அதை எலிஜிபிளை வந்து இன் டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாமோட 2024 இன் டெப்த்தாக ஃபுல் அனலைசஸோட நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஃபுல்லாக எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும், எப்போ எக்ஸாம் வருது நம்மளுக்கு, அது மட்டும் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது மட்டும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கேட் எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட், எம்எஸ்சி முடிச்சவங்க கேட் எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உடனே ரிப்ளைல அதுக்கான கமெண்ட் வந்து, அதாவது அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து உடனே வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஜிசி நெட்டோட ஃபுல் ஃபார்ம் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனில் கண்டக்ட் பண்ண நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நேஷனல் லெவலில் நடக்கிற எக்ஸாம் தான், கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கேட் எக்ஸாமோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா, நிறைய வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டிங்க அப்படின்னா, எம்ஏஎம்டெக் வந்து டாப் லெவல் காலேஜில் படிக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக ஐஐடி என்ஐடி இல்லை டாப் யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, நேஷனல் லெவல் காலேஜில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் அட்மிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஜஸ்ட் இந்த ஒரு பெனிஃபிட் மட்டும் இல்லை, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு, கிட்டத்தட்ட 10க்கு மேலே பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஈவன் நீங்கள் ஒரு ஃபாரினில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட, நிறைய காலேஜில் ஃபாரின் யூனிவர்ஸில் கூட கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் ஸ்டைஃபன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ரிசர்ச் லெபார்ட்டிஸில், இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான ரிசர்ச் லெபார்ட்டிஸ்லேயோ, உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அந்த ஃபீல்ட் ரெலவெண்ட்டாக கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜாப் முக்கியமாக சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட்லேயே கேட்டகரி வைஸாக சிடிஇ இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்லை ஒரு எம்எஸ்சியோ இல்லை ஒரு பிஎஸ்சியோ கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு வந்து உடனே ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும், ஸ்டார்டிங்கில் ஒரு 30,000-40,000 மேலே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, கேட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பிஎஸ்சியோ கம்பெனியில் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. பிஎஸ்சியோ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப் தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 300க்கு மேலே கம்பெனி இருக்குது உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பெல் கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாம் பொறுத்தவரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதிட்டு ஓரளவு நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், ஜாபுக்கு போக போகிறீங்களா அல்லது நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் கூட டிசைட் பண்ணிக்கலாம். கேட் எக்ஸாம் ஸ்கோரோட வேலிட்டி அப்படின்னா 3 இயர்ஸ் இருக்குது உங்களுக்கு.
ஸோ அடுத்து யூஜிசி நெட் இதோட பெனிஃபிட்ஸ். ஸோ யூஜிசி நெட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, முக்கியமாக காலேஜில் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, 90% மேலே இருக்க காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் அது ஒரு ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், கண்டிப்பாக வந்து ரீசன்ட் டேஸில் ஒரு 90% மேலே இருக்க காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நெட் எக்ஸாம் பொறுத்தவரையும் யூஜிசி நெட் இல்லைனா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம். அப்படி இல்லை இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் ட்ரை பண்ணிக்கா அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம், ஏதாவது ஒரு எக்ஸாம் குவாலிஃபை ஆகியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் யூஸ் அப்படின்னா, நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நெட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய காலேஜில் ஈஸியாக வந்து ஜாப் கிடச்சிரும் உங்களுக்கு. ஈவன் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கூட, உங்களுக்கு டிஆர்பிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் டிஆர்பிலேருந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்தவித எக்ஸாமே அவங்க வைக்க மாட்டாங்க. அவங்க கேட்குற எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், நீங்கள் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, எந்த ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதில் 55% மேலே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படி இல்லைன்னா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் ஏதாவது எக்ஸாம் வந்து பார்த்தா நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஆர்பிலேருந்து எவ்வளோ வேகன்சி வருதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜிடி இன்டர்வியூ இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து டைரெக்டாக போஸ்டிங் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நெட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூஜிசி நெட் பொறுத்தவரையும் பிஜி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா பிஇ பிடெக் பேச்சுலர் ஃபார்மசி எம்எஸ்சி இந்த மாதிரி முடித்தவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்ஐஆர் நெட் பொறுத்தவரையும் இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு ஜேஆர்எஃப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிஹெச்டி பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் இப்போ கேட் எக்ஸாமோட யூஸில் வந்து நம்ம பார்த்தோம், அதாவது பிஎஸ்யு கம்பெனியில் ஜாப் கிடைக்கும் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பார்த்தோம். யூஜிசி நெட்டுக்கும் வந்து சேம் தான் உங்களுக்கு. நிறைய பிஎஸ்யு கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோக்கு வந்து கேட் எக்ஸாமோட ஸ்கோர் கேட்குறாங்களோ ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா, பட் வந்து யூஜிசி நெட்டை விட கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து பார்த்தா நிறைய கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிசி நெட்டில் ஓரளவு நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பிஎஸ்யு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஒரு சில கம்பெனி டேரெக்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க, சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஒரு சில கம்பெனி அவங்க கம்பெனி பேஸில் டெக்னிக்கல் இன்டர்வியூ ஜிடி இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ் வச்சு மொத்தமாக ஓவராலாக எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேட் அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் ரெண்டுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கா. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, ரெண்டுமே எழுதுறதுக்கு எனக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். யூஜிசி நெட் பொறுத்தவரையும் சிலபஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 83 பேப்பர் இப்போ வரையும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் ரெலவெண்ட்டாக, லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக, லா ரெலவெண்ட்டாக, இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக கூட ஒரு சில பேப்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கேட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான பேப்பரும் இருக்கும், இது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது ரிலவெண்ட்டான பேப்பரும் இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இப்போ வரையும் ஒரு 29 பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது ரிலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இசி அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக, ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்லாம் முடித்தவங்க ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், எம்எஸ்சி மேக்ஸ் முடித்தவங்க அது ரிலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட் 2024 பற்றியும் யூஜிசி நெட் 2024 பற்றியும் இன் டெப்த்தாக ஃபுல் டீட்டெயிலோட நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேட் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, எம்எஸ்சி முடித்தவங்க இந்த மாதிரி நிறைய பேச்சுலர் ஃபார்மசி எம்பிபிஎஸ் இந்த மாதிரி முடித்தவங்க வந்து ட்ரை பண்ணலாம். பட் யூஜிசி நெட் பொறுத்தவரையும் பிஜி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், இந்த பிஜி தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ பிஜி பிளஸ் 55% மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஜிசி நெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல் டிஃப்ரென்ஸே இன் டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் 2023 சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். எத்தனை, அதாவது ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 2023 மட்டும் வந்து பார்த்தோம்னா 6,01,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனது ஒரு 5,17,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா குவாலிஃபை ஆனது ஒரு 18% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. எப்பவுமே கேட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் வந்து பார்த்தா ஃபெப்ரவரியில் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங்கில் 3rd year வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேட் எக்ஸாமோட எலிஜிபிளாக கொஞ்சம் மேலோட்டமாக வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா கேட் 2024 அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிகிரி முடித்தவங்க, எந்த வருஷத்தோட பாஸ் டவுட்டு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஇ பிடெக் முடித்தவங்க ட்ரை பண்ணலாம், பேச்சுலர் ஃபார்மசி முடித்தவங்க இவங்களாம் 3rd year வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள்.
ஸோ ஒரு சில எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தா ஃபைனல் இயர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் இயர்லேருந்தே ட்ரை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, ஃபார்ம்டி அதாவது டாக்டரேட் இன் ஃபார்மசி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் முடித்தவங்க, அது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டர் எம்இ எம்டெக் அதாவது பி ப்ளஸ் எம்இ பிடெக் ப்ளஸ் எம்டெக் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி முடித்தவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்எஸ்சி முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க, எம்ஏ முடித்தவங்க, பிஎஸ்சி பிஏ பிகாம் ஃபைனலி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே எம்எஸ்சி எம்ஏ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி ஃபோர் இயர்ஸ்க்கான டிகிரி, இது எல்லாமே ஃபோர் இயர்ஸ்க்கான டிகிரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் படிச்சுட்டுருக்கீங்க அப்படின்னா தேர்ட் இயர்லேருந்தே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதான் பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த வருஷத்தோட பாஸ் அவுட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவே யூஜிசி நெட்டோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா பிஜி முடித்தவங்க வந்து பார்த்தா பிஜி ஃபைனலே படிக்கும்போது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஜி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸோ எம்எஸ்சி எம்இ எம்டெக் அப்படி இல்லைன்னா எம்பிஏ அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ அப்படி இல்லைன்னா எம்ஏ எம்காம் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேட் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கவுன்சிலிங் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான ப்ராசஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்களா இல்லை ஜாப் போகிறீங்களா, இது வந்து உங்களோட டிசிஷன் பேஸில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட் ஜென்ரல் ஓபிசி அதர்ஸ் அப்படின்னா 1700 வாங்குறாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தா 850, எஸ்சி எஸ்டி இல்லை பர்சன் வித் டிசேபிளியாக இருக்கீங்க அப்படின்னா 850 உங்களுக்கு. ஸோ ஃபீஸ் கொஞ்சம் அதிக தான், பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் இயர்லேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறனால தேர்ட் இயரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபைனலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபைனலே முடிஞ்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம் பொறுத்தவரை இவ்வளோதான் ஏஜ் லிமிட், இத்தனை அட்டம்ஸ் தான் அப்படிலாம் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ்வளோ வரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மாதிரியான பாத் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோ பற்றி இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிசிஎம்டி அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் நடக்கும் உங்களுக்கு, அதாவது சென்ட்ரலைஸ் கவுன்சிலிங் ஃபார் எம்டெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டாப் லெவல் ஐஐடி என்ஐடி இந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தா அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க, அதாவது இந்த காலேஜில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இந்த எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இதை பற்றி அந்த வீடியோவில் அந்த கேட் 2024 வீடியோவில் இன் டெப்த்தாக அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிஎஸ்யூ கம்பெனியில் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இசி முடிச்சவங்களை கேட்பாங்க, ஒரு சிலர் மெக்கானிக்கல் முடிச்சவங்களை கேட்பாங்க, ஒரு சிலர் இசியும் ட்ரை பண்ணலாம், மெக்கானிக்கலும் ட்ரை பண்ணலாம், சிவிலும் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தா பிடெக் பி கெமிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் சிவில் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இவ்வளோக்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களோட ஏஜ் லிமிட் இவ்வளோக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாப் போஷன் என்னது, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக, சயின்டிஸ்ட்டாக, ரிசர்ச்சராக அந்த மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஜிடி இன்டர்வியூ இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான சேலரி கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பிஎஸ்யூ கம்பெனியில் நல்லாவே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பிஎஸ்யூ கம்பெனி கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி அப்படின்னு வந்து பார்த்தோம். ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிசி நெட் பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்க, நான் வந்து அதுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் யூஜிசி நெட் பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துரும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனில் கண்டக்ட் பண்ணுறேன். நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. இதுவே வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே வந்து பார்த்தா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமும் இருக்குது உங்களுக்கு. அது வந்து பார்த்தா சயின்ஸ் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ அதை பற்றியும் இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, ஜேஆர்எஃப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனியில் கூட நிறைய வந்து யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 84 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக என்ன இருக்கும், முக்கியமாக என்ன பிஜி முடிச்சுங்களோ அது ரிலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 91 சிட்டிஸில் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்பையில் என்ன சிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரையும் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இதான் ஏஜ் லிமிட் அப்படின்னு எதுவுமே கொடுக்கலாம். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேஆர்எஃப்க்கு உங்களுக்கு 31 வரையும் தர்றாங்க, அது உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பொறுத்த வரையும் எந்த ஏஜில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா இந்த நெட் எக்ஸாம் அப்படின்னா செட் எக்ஸாம் ஏதாவது ஒரு ஸ்கோர் மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு 89 பேப்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இசி ரெலவெண்ட்டாக, சிஎஸ்சி ரெலவெண்ட்டாக, மெக்கானிக்கல் ரெலவெண்ட்டாக, மரைன் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரி நிறைய பேப்பர் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கோட், அதாவது ஒரு பேப்பருக்கு ஒரு கோட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் வந்து வேரியண்ட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்ஸ் ரெலவெண்ட்டாக, கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக, மேக்ஸ் ரெலவெண்ட்டாக தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஒரு இசிஓ, சிஎஸ்சிஓ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக மேக்ஸ் ரெலவெண்ட்டாக, அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் மேத்தமெட்டிக்ஸ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 2 இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ அது ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளஸ் டெக்னிக்கலாக இப்போ இசி அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக, சிஎஸ்சி அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ கேட் பற்றிய ஃபுல் டீட்டெயில் வேணும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2024 அப்டேட்டட் வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வருஷக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுவே யூஜிசி நெட் பொறுத்தவரையும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காமனாக ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஜென்ரலான டாப்பிக்லேருந்து ஒரு 50 கொஸ்டின், நீங்கள் இந்த 83 பேப்பர் பார்த்தோம்ல அதில் எது சூஸ் பண்ணீங்களோ அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் தராங்க, டோட்டலாக 300 மார்க் எக்ஸாம் வந்து நடக்குது. எந்தவித நெகட்டிவ் மார்க்குமே இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த 50 கொஸ்டின் ஜென்ரல் டாப்பிக்கில் எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இந்த அதாவது ரீசனிங் டாபிக், டேட்டா இன்டர்பிரேஷன், டிஐ ப்ராப்ளம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி, பீப்புள் அண்ட் என்வரன்மெண்ட் ரெலவெண்ட்டாக, கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு 10 டாப்பிக்கில் வந்து ஒவ்வொன்றிலேயே 5 கொஸ்டின், டோட்டல் 50 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற அந்த 83 பேப்பரில் ஒரு டாப்பிக்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் தராங்க, எந்தவித நெகட்டிவ் மார்க்குமே இல்லை, 300 மார்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு எக்ஸாமுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெண்டு எக்ஸாம் பற்றியுமே இன்டெப்த்தாக தனித்தனியாக வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 2024 அப்டேட்டட் வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் முடிஞ்சளவுக்கு ரெண்டுக்குமே எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கப்போ நீங்கள் வந்து மற்ற ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுறதவில் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சேலரி ஸ்டார்டிங்கே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குனால முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.